ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டம் டம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அதுவும் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ சமீபமாக ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம கிட்ஸுக்கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம் அதை கடையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹெல்தியும் கிடையாது அதனால் நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு வீட்லேயே எப்படி ஹெல்தியாக செய்யலாம் அப்படிங்கறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இதெல்லாம் நான் இப்போது எடுத்திருக்கேன் இதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாலு காயாவது கம்பல்சரியாக ஃப்ரைட் ரைஸில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த காய் இப்படி தான் கட் பண்ணணும் இல்லை அது உங்கள் இஷ்டம் உங்கள் கிட்ஸை எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி சைஸில் இது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன் மூணு கேரட் கொஞ்சோண்டு பீன்ஸ் ஹாஃப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஆனியன் இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் எண்ணெயில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு முட்டை ஒரு நாலு பீஸ் சிக்கனை இந்த மாதிரி ரோஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறனால நெய் விட்டு செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் நறுக்கினீங்கன்னா அது சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் இது நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினாலே போதும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் எல்லாம் போட்டு நம்ம வதங்கும் போது இது சரியாக வரும் இப்போ இந்த ஆனியன்ஸோட ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு தான் லேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்ற காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ தேவையான அளவு இப்போ நம்ம இப்போயே கூட இது ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் வேகிறதுக்காக யூஸ்வலாக இந்த மாதிரி காயை நம்ம தனியாக சமைச்சி கொடுத்தோம்னா கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சமைச்சி கொடுக்கும்போது அவங்க நல்லாவே இதை சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்க்கும்போது க்ரீன் சில்லி சேர்க்காதீங்க ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால கிட்ஸு சாப்பிடும்போது பச்சை மிளகா சாப்பிட்ருவாங்க அதனால் நான் அன்றைக்கி க்ரீன் சில்லீஸ்லாம் எடுத்துக்கல இப்போ எல்லா காய்க்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கிளறி விடலாம் கொஞ்சம் நேரம் இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் நம்ம எல்லா காயுமே ஆயிலில் தான் வேக வைக்க போகிறோம் நம்ம தனியாக இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல அதனால் நம்ம கட் பண்ணும்போது சைஸை கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமாக இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் சோயா சாஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா கடையிலேயே ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுன்னு விற்கிது அந்த மசாலா கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் பட் அது அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லைங்கிறதுக்காக நான் வெறும் சோயா சாஸ் மட்டன் தான் சேர்க்குறேன் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்து கிண்ட போகிறோம் முட்டை எப்போதுமே உடச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி காயை ஒரு ஓரமாக வச்சுட்டு உடச்சி ஊற்றுங்க ஏன்னா காயோட முட்டை சேர்ந்து கிளறிட்டோம் அப்படின்னா அது முட்டை கவல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தனியாக முட்டையை வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு தனியாகவே இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை கிளறி விடணும் பாருங்கள் இப்போ உப்பு போட்டாச்சு இதோட சேர்த்து பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி பிளாக் பெப்பர் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் பெப்பரும் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதில் நிறையாவே பெப்பர் போடுறேன் பெப்பர் போட்டதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அது வெயிட் பண்ணிவிட்டு கிளறணும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கிண்டலாம் முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கிண்டுனா தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் அப்போ தான் ரைஸில் அது தனியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேரட் இன்னும் ஆட் பண்ணலை ஏன்னால் கேரட் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறனால அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணலான்னு வச்சுருக்கேன் இப்போ நான் துருவி வச்சுருக்கேன் அந்த கேரட்டையும் நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் கொஞ்சம் ஈஸியாகவே வெந்துடும் அதனால தான் இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் கேரட் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நாம் இதோட ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரைஸை பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் குக்கரில் வச்சு எடுக்கும்போது நீங்கள் வழக்கமாக எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் வச்சுட்டு கடைசி விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விசிலை எடுத்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த ரைஸ் வந்து இந்த பதத்தில் இருக்கும் குக்கரில் வச்ச ரைஸ் மட்டும்தான் உடையாது அதனால தான் இப்போ இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் உதுத்தி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல கலராக இருந்தது ரைஸு பார்க்கவே நல்லா எம்மியாக இருந்தது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கலர் தெரியுதுன்னு தெரியல கேமராவில் பட் ஆனால் நிஜமாக பார்க்கும்போது இது அவ்வளோ ஒரு எம்மியாக இருந்தது கலரும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக இதை சர்வ் பண்ணிடலாம் வேணும்னா உங்களுக்கு கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கெட்சப்ஸ்லாம் விற்கிது டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி வாங்கி சேர்த்து வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்